الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا فعل فاحشه قال وجدنا عليه اباءنا والله امرنا بها قل ان الله لا يامر بالفحشاء تقولون على الله ما لا تعلمون قل امر ربي قل امر ربي بالقسط واقيم وجوهكم عند كل مسجد ودعوهم مخلصا له الدين كما بداكم تعودون سورة الأعراف سورة الأعراف نوريه إلوتي كتابة وسنة إذا وسنة نوريه تمل آتم تمل ترجمة يدينم ஒரு மானக்கேடான காரியத்தை இறை நம்பிக்கை இல்லாத அவர்கள் செய்துவிட்டால் எங்களுடைய மூதாதையர்கள் இதன் மீதே இருக்க நாங்கள் கண்டோம். இன்னும் அல்லாஹ் அதை கொண்டே எங்களை ஏவினான் என்று கூறுகின்றனர். நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடானவற்றை செய்யும்படி ஏவ மாட்டான். அல்லாஹ்வின் மீது நீங்கள் அறியாத விஷயத்தை பொய்யாக நீங்கள் கூறுகிறீர்களா என்று நபியே கூறுகிறார். என்னுடைய இறைவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான். ஒவ்வொரு தொழுமிடத்திலும் தொழுகையின் போது நீங்கள் உங்களுடைய முகங்களை அவன் அளவிலேயே நோக்கி அவனுக்கே இந்த மார்க்கத்தை களப்பற்றதாக்கி வைத்தவர்களாக அவனையே நீங்கள் அழையுங்கள். உங்களை ஆரம்பமாக அவன் உண்டு பண்ணியது போன்ற இறந்த பின் அவனிடமே நீங்கள் மீறுவீர்கள் என்று அப்படியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான். பொதுவாக ஹஜ் செய்யக்கூடிய அந்த நாள் அந்த கூட்டம் யமன் வாசிகள் அதிகமாக இருப்பார்கள். சில ஏன்னா அன்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபா தலவை கட்டி முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்காக வீட்டு அழைப்பு கொடுத்த அந்த நேரத்தில் பதில் யார் யாரெல்லாம் பதில் கொடுத்தார்களோ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா தலவை கட்டி இந்த ஹஜ்ஜுக்காக வீட்டு அழைப்பு கொடுப்பார்கள். அப்போ ரூஹுகளாக இருந்த எல்லாமே பதில் சொல்லிச்சு. அருவா நாம் ரூஹுகளாக இருந்தால் நாமும் பதில் சொல்லியிருப்போம். அப்ப எந்தெந்த ரூகுகள் எல்லாம் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அழைப்பிற்கு பதில் சொன்னதோ அந்த ரூகுகளுக்கெல்லாம் ஹஜ் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்த பொழுது அதிகமாக பதில் சொன்னது யாருன்னா யமன் வாசிகள். அதனாலதான் இன்னைக்கு ஹாஜிகள் பத்தின யமன் வாசிகள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இஸ்லாம் வருவதற்கு முன்னாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மார்க்கத்தில் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தில் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு அதை நபியாக அனுப்புறது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் எமவாசிகள் அதிகமாக ஹஜ் செய்ய வர்றாங்க. பார்த்தா பகல் நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆண்கள் எல்லாம் ஒரு சின்ன ஆடை ஒரு சின்ன ஒரு துண்டளவு ஒரு தர்ச்சி கூட சின்ன ஆடையை வச்சு தங்களுடைய மர்ம உருப்பம் மட்டும் மறைச்சிக்கிட்டு அப்படியே என்ன செய்வாங்க தவா செய்வாங்க காபத்துள்ளாக. இது பகல் நேரத்தில். அதே மாதிரி இரவு நேரத்தில் என்னன்னு சொன்னா பெண்களும் அதே மாதிரி தான் நிர்வாணமான நிலையில ஒரு சின்ன துணியை வச்சு அந்த மர்மஸ்தானத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க தவா செய்வாங்க. தவா செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிறந்த குழந்தை மாதிரி நாங்கள் தவா செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க இந்த ஹஜ்ஜை ஏத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்ன செய்வாங்க தவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனம் சொல்றோம். அவங்க இந்த மாதிரி விஷயம் இது செஞ்சுட்டாங்க சொன்னா ஏன் எப்படி செய்யறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டா எங்கள் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் ஏவி இருக்கிறான். ஏன்னா ஹஜ்ஜி செஞ்சுட்டு போகும் பொழுது பிறந்த குழந்தை மாதிரி திரும்புறதுனால அந்த அமலை கூட என்ன செய்யறனாங்க பிறந்த குழந்தை அந்த நிர்வாணமான நிலையில நாங்கள் ஹஜ்ஜி செய்கிறோம் எங்களுடைய மூதாதையர்கள் இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த கல்வியா சொல்ற பைகள்லாம் பைக்கில் பைகள் ஆசரி கலக்கல பை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதே வார்த்தை தான் ஆனால் லா சரீக லக்க அப்படின்றது போல லா சரீக இல்லா சரீக்கள் உனக்கு ஒரு இணை இருக்குது நாம என்ன சொல்றோம் யாரில் உனக்கு இணையே இல்லை அப்படின்றத சொல்லி நாம கல்வியா செய்கிறோம். ஆனால் அவனுங்க அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னாள் இப்போ அவங்க தவா செய்யறது எப்படி செய்வாங்கன்னா லா சரீக்கள் இல்லா சரி உனக்கு ஒரே ஒரு இணை மட்டும் இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்வாங்க கல்வியா சொல்லிகிட்டே தவாப் செய்வாங்க. ஓ இந்த விஷயங்கள்லாம் போய் கேட்டால் எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் இருந்தாங்க இப்படி செய்ய முடியவர்களாக இருந்தாங்க அது மட்டுமல்ல அல்லாஹு தஆலா எங்கள் என்ன செய்வார் இப்படித்தான் ஏவி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு தஆலா சொன்னா குல் இன்னல்லாஹ லா யம்ருஃ பிஷா அல்லாஹு தஆலா இந்த மாதிரி மானக்கேடான விஷயங்களை செய்யும்படி ஏவ மாட்டான் அப்படின்னு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்னுடைய இறைவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீதமாக இருக்கும்படி அல்லாஹு தஆலா நாயகத்தை ஏவுகிறான். அடுத்த அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தொழுகும் இடத்திலும் தொழுகையின் போது உங்களுடைய முகங்களை
அவன் அளவிலேயே நோக்கி அவனுக்கு இந்த மார்க்கத்தை கலப்பச்சாய்க்கு வைத்தவர்களா அவனையே நீங்கள் அழையுங்கள். தொழுகையில் மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு தொழுகையின் பக்கமும் எந்த பள்ளிவாசல தொழுதாலும் எங்க தொழுதாலும் அந்த காபுத்தல்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பி நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லித்தரா. தொழுகைக்கு மட்டுமல்ல, இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அந்த மனிதன் பயணத்துல இருக்கிறாரு, பயணத்தில் இருக்கின்ற அந்த நேரத்துல தொழுகையினுடைய வக்து வருது, தொழுகையினுடைய வக்து வரக்கூடிய நேரத்துல பள்ளிவாசல் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நின்று தொழுகிருக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜுஹிலத்தில் அர்ந்து மஸ்ஜிதா, பூமியினுடைய எல்லா பாகமும் எனக்கு தொழுவதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம பயணத்தில் வேற ஏதாச்சும் வேலையை இருக்கும் பொழுது தொழுகை வந்துவிட்டது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு தான் போய் தொழுவன் என்றோ, அல்லது இந்த கூட்டத்தினுடைய பள்ளிவாசலில் தான், அன்றைய காலத்துல அந்த முனாஃபிக்குகள்லாம் பள்ளியாசல முனாஃபிக்கெல்லாம் பள்ளியாசல தேசினா, ஏன்னா முஃமீன்களை பிரிப்பதற்காக வேண்டி, அப்ப இந்த பள்ளிவாசல தான் போய் தொழுவேன், இந்த பள்ளியாசல தான் போய் நாம என்ன செய்வேன் என்னுடைய வணக்கங்களை நிறைவேற்றுவேன் என்று இருக்காமல் தொழுகையினுடைய வக்து வந்துவிட்டால் உடனே பள்ளிவாசல இருக்கிறவங்க வந்துதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழ்நிலை சஃபர்ல இருக்கும்போது, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு தொழுகையினுடைய வக்து வந்துவிட்டால் உடனே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே என்ன செய்யணும், தொழுகையை நிறைவேற்றணும். இந்த புள்ளி நிச்சயம் அதே மாதிரிதான், எல்லா முடிந்த அளவிற்கு எல்லா அமல்களையும் அந்த காபத்துல்லாவை நோக்கி கிபிலாவை நோக்கி செய்ய என்பதாக இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. துவாவாக இருக்கட்டும், அல்லது குரான் திலாவத்தா இருக்கட்டும், அல்லது நம்ம செய்யக்கூடிய நஃபீலான வணக்கங்களா இருக்கட்டும், திக்ரு தஸ்பீஹ்களா இருக்கட்டும், எல்லா அமல்களையும் கிபிலாவை நோக்கி அமர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து செய்வதுதான் சிறந்த அமல் என்பதாக இந்த ஆயத்தின் கீழ் இப்ப அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் விளக்கம் எழுதுவார்கள். உங்களுடைய முகங்களை நீங்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது அல்லது வேறு சில அமல்களுக்காக அமருகின்ற பொழுது அவன் பக்கம் திருப்புங்கள் என்றால், அவன் பக்கம் அல்ல இந்த காமத்துல்லாவின் பக்கம், கிபிலாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க இஹலாசான முறையில் நீங்கள் அவனை அழையுங்கள். தமா வதாக தாழ்வுதோல், நீங்கள் எப்படி அவன் உங்களை உண்டு பண்ணினானோ அதே போன்று நீங்கள் திரும்புவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யக்ஷரன் நாசு யௌமல் கியாமத்தி ஜுஃபாதன் உராதன் வாசிரன், எப்படி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நம்மளை கொண்டு வருவான்னு சொன்னா, ஜுஃபாதன் உராதன், காலில் செருப்பு போடாதவர்களாக உராதன் நிர்வாணமான முறையில், அசலன் அசலன் ஹத்தனா செய்யப்படாத நிலைமையில், ஏன்னா அப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் நம்மளை படைச்சான், கத்தனா செய்யப்படாத நிலைமையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று திரட்டும். அந்த நேரத்துல உறுப்பு மறைஞ்சிருக்கு, உறுப்பு தெரியுது அப்படின்ற பாக்குற அந்த எண்ணம் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஒரு திடுக்கமான அந்த கியாமத்தினால அவங்க 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 நஷ்டம் பார்ப்பாங்களே தவிர, அவருடைய மறைவான உறுப்பு தெரியுது, அவருடைய அந்த மர்மஸ்தானம் தெரியுது என்றதா பார்க்க மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிதான், நீங்கள் எப்படி உங்களை படைத்தோமோ அதே போன்ற திருப்புவோம். அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுது நமக்கு செருப்பு போடாமல் படைத்தான் அல்லாஹ் தஆலா, அதே மாதிரி ஆடை இல்லாமல் படைத்தான். ஒரு சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நமக்கு அவர்களை ஹத்தனா செய்யப்படாத நிலைமையில் படைத்தான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருப்புவான். அதே மாதிரி தாயத்துக்குள்ள இன்னொரு விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்களை படைச்சு, ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியை கொடுத்தப்ப அந்த ஒளியை யார் யாரெல்லாம் பெற்றுக் கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் அடைந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். அந்த நேரத்தில் ஒரு சில ரூகங்கள்லாம் அந்த ஒளியை பெறாமல் அந்த ஒளியை அடையாமல் இருந்தது, அவர்கள் எல்லாம் நரகவாசிகள். இந்த சொர்க்கவாசிகள் அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க சொர்க்கவாசிகள் அமல செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த அளவுக்கு சொன்னா சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு முளம் அளவுதான் இடைவெளி இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் அவர் நரகவாசிகளுடைய அமலை சேகரிச்சு நரகத்துக்கு நுழைச்சிடும் அல்லாஹ்வுக்கலாம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க நரகவாசிகளுடைய அமலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நரகத்திற்கும் அவருக்கும் ஒரு முளம் தான் கேப்பு அப்படின்ற அந்த இடைவெளி அந்த இருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கவாசியுடைய அமலை வச்சு என்ன செஞ்சுவான், சொர்க்கத்தை நுழைச்சிருவான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்ற கமா வதாகும் தாவுதூன், உங்களை எப்படி ஆரம்பத்தில் படைச்சு உங்களை ஈமான்தாரிகளாக படைத்தால், நீங்கள் உலகத்தில் நீங்கள் சொர்க்கவாசிகளாக படைக்கப்பட்டால், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீங்கள் நரகவாசியுடைய அமலை செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு அமலை செய்ய வைத்து உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவார். கமா வதாகும் தாவுதூன், நீங்கள் எப்படி அவன் உங்களை உண்டு பண்ணினானோ, உலகத்துல வாழும்போது எப்படி வாழணும் என்பது அர்த்தமில்லை, ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி படைத்தானோ, எந்த நிலைமையில் எந்த அந்தஸ்துகளை கொடுத்து எந்தவித அமல்கள் செய்வோம் என்று எல்லா விஷயங்களும் கொடுத்து எப்படி நம்மை அல்லாஹ் தஆலா படைத்தானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விடத்தில் மீட்டப்படுகின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலா அதே போன்று நம்மை எழுப்புவான், நம்மை நீட்டுவான் என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தெரியும். கண்ணீர்கள் எல்லாம் நடிகார்கள்.
எல்லாம் வல்ல பிரபுல்லாலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிக்கணைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் ஸலாம் அலைக்கும்.